அண்ணே சிவாஜியும் பாலாஜியும் ஒரு படத்தில் நீச்சல் குளத்தில் பாடுவாங்க பாலாஜி அண்ணன் சிவாஜி தம்பி நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லைம்மா இவன் பார்த்த பெண்ணை அவன் கொண்டு போயிட்டான் அண்ணங்காரன் பார்த்தா நம்ம கல்யாணம் பண்ணுறதா வேண்டாமா இந்த பையன் இப்படி அழைச்சிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறான் போன ராஜசிங்கம் சும்மா இல்லாமல் மாமனார் வீட்டில் பதினாறு நாள் இந்த பதினாறு நாள் ஏன் ஒரு இடத்துல இருக்கணும்னு சொன்னோம்னா ஒரு நிலத்தை ஆர்ஜிதப்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு நிலத்தை பத்திரம் போடுறோம்னா பதினாறு நாள் கழித்து தான் அது நமக்கு சேரும் இது அந்த காலத்து சட்டம் இப்பயும் அப்படி தான் பத்திரப்பதிவு ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி ஆன்லைனில் போய் சப்ரிஜிஸ்டார் வந்து பார்த்து இடத்த பார்த்து சைட் விசிட்லாம் பண்ணி நம்ம கைக்கு திருப்பி பத்திரம் வர்றதுக்கு பதினாறு நாள் ஆகுது அது அந்த காலத்துலேயே ஆகிருக்கு இவன் ரிஜிஸ்டர் மேரேஜ் தானே பண்ணான் நீங்கள் ராஜசிங்கம் இங்கேருந்து போய் ஊரெல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணல சோழனை மிரட்டி பொண்ணை கூப்பிட்டு தாலியை கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் ரிஜிஸ்டர் மேரேஜ் அதனால் பதினாறு நாள் ரிஜிஸ்டரில் வச்சுக்கிட்டான் வச்சுட்டு பதினாறாம் நாள் சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் அண்ணன் சாதாரண படைவீரர்கள் தான் வச்சுருக்கிறான் அவன்கிட்ட ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவன் அவுட்டு நம்ம ஒரு வேலை பண்ணுவோம் சோழ நாட்டு படையும் சேர்த்து என்னுடைய படையும் சேர்த்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் யாரை போட்டு தள்ளுவான் கூட பிறந்த அண்ணனை போட்டு தள்ளிட்டு நம்ம பாண்டிய நாட்டுக்கு போயுவனா இவனுக்கு ஒரே நினப்பு தான் கோயிலுக்கு போகணும் சாமியை பார்க்கணும் கோயிலுக்கு போகணும் மாப்பிள்ளை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அண்ணனை போடுவோம் போட்டுருவோம் மாப்பிள்ளை வேறு என்ன பண்ணணும் கோட்டை வாசப்படி இடிக்கணும் இடிச்சிடுவோம் மாப்பிள்ளை வைகை என்ன பண்ணணும் மடக்கணும் மட் எல்லாம் செஞ்சிருவோம் மாப்பிள்ளை என்னை கோயிலுக்கு கலத்திட்டு போவீங்களான்னா உன்னை கோயிலுக்கு அளச்சிட்டு போகிறீங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீ வாயா அப்படின்னு சொல்லி அவனை போய் திருப்பி ராஜேந்திரனோடு மிகப்பெரிய போர் நடக்குது போர் நடக்குகிற பொழுதுனா ராஜேந்திரன்ட்டு படம் கம்மி அவன் சொன்ன மாதிரியே அவன் என்ன பண்ணுவான் ஆன் தி ஸ்பாட் உடனே ஆம்புலன்ஸுக்கு ஒன் ஆட்டி ஃபோன் பண்ணுற மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு ஒரு ஃபோனை போட்டான் என்ன தம்பி வந்துட்டானா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க என்ன இல்லை இல்லை அவன் அந்த மாதிரி ஸ்டேஜில் வரல முத்தம் கொடுக்க வரல யுத்தம் செய்ய வந்திருக்கானான் என்ன பண்ணுறது நானா நீங்கள் தான் எனக்கு சித்தம் தெளிய வைக்கணும்னா நீ பித்தம் பிடிச்சி அலையாத மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு நேராக சிவபெருமான் கருப்பு உடை அணிந்து அற்புதமான போர் வீரனை போல ராஜேந்திரன் படைக்கு தளபதியை போல போய் நின்னார் நின்று அந்த சோழ படைகளை தோற்கடித்து அந்த ராஜசிங்கத்தையும் தோற்கடித்தார் ஆனால் தோற்கடித்த நிலையிலும் கூட அந்த காடு வெட்டின சோழன் என்ன சொன்னால் ராஜேந்திரன் ஆகியவ நான் தோற்கத பற்றி பிரச்சனை இல்லை என்னை பாண்டிய நாட்டுக்குள்ளார விடணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன்னா கடைசியாக அன்னங்காரம் பார்த்தா எப்பயுமே ஒன்று வச்சுக்கோங்க வீட்டில் மூத்த பிள்ளையாக பிறந்துட்டான்னா அவனுக்கு மன்னிக்கிற மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ராஜேந்திரன் பார்த்தா தம்பி தப்பு பண்ணிட்டானாலும் இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி அந்த ராஜேந்திரன் அற்புதமாக காடு வெட்டின சோழனையும் மன்னித்து அவரை சம்பந்தியாக ஏற்றுக்கொண்டு ராஜசிங்கனையும் ராஜசிங்கன் மனைவியையும் மிக மரியாதையாக அரண்மனைக்கு எப்படி முறைப்படி அழைத்து வர வேண்டுமோ அப்படி அழைத்து வந்து அந்த அரிய சிம்மாசனத்தில் இவனுக்கு ஈடு இணையான பதவியை தம்பிக்கும் கொடுத்து மிகச்சிறப்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய அருளிலே வாழ்ந்து மிகச்சிறப்பாக அவர்களுடைய குடி குலத்தை காப்பாற்றினார் அந்த காடு சோழனும் தன்னுடைய கடைசி வாழ்நாள் முழுக்க பாண்டிய நாட்டிலே இருந்து அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர சன்னிதானத்தை வணங்கி பார்த்தா இதுக்கு பிறகு கதை நூறு வருஷம் தள்ளி ஓடிடுது எத்தனை வருஷம் ராஜேந்திர பாண்டியனோடு நின்று திருப்பி அடுத்த படலும் நூறு வருஷம் ஆயிடுது நூறு வருஷம் ஆகுதுன்னா என்னடா அர்த்தம்னா அவ்வளோ நல்ல ஆட்சி நடந்திருக்கு பிரச்சனைகள் எதுவுமே இல்லை இறைவன் வர வேண்டிய அவசியமே இல்லை இறைவன் வரவும் இல்லை அப்படி ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது இந்த மதுரை மாநகரத்துக்கு பக்கத்தில் ஒரு அற்புதமான ஊர் இன்றைக்கி அந்த ஊர் இருக்குது அந்த ஊருக்கு பேர் திருப்புவனம் என்று சொல்லுவாங்க அது திருப்புவனம் அப்படின்னா எங்கள் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா தான் திருப்பூவனம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் திருப்பூவனம் பூவனம் என்பது தான் அந்த ஊர் பேர் அங்கே இருக்கிற சாமிக்கு பேரே பூவனேஸ்வரர் தான் பேர் அம்பாளுக்கு பேர் கற்பூர முல்லை நாயகின்னு பேர் அந்த முல்லை கொடியிலே கற்பூர முல்லை இருக்குது இந்த முல்லைப்பூவை பூவிலே இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப மனநூறு சொல்கிற தயவு செஞ்சு கோயிலுக்கு பூ வாங்க போகிறப்ப வாங்குகிற பூ உண்மையான மல்லிகைப்பூ வாங்குங்க முல்லைப்பூ வாங்குங்க இல்லைன்னா பேசாமல் போயிடுங்க இப்போ இந்த காரட்டன்னு ஒரு பூ வந்துருக்குது மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது வாசனை இருக்காது ஒன்றும் இருக்காது வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் அதை அதை கட்டி கோயில் வாசலில் வைக்கிறோம் அதை கொண்டு போய் போடுறாங்க அதே மாதிரி அரளிப்பூ வந்து துர்க்கைக்கு தான் போடணும் கொற்றவைக்கான பூ தான் அரளிப்பூ இது அரளிப்பூவையும் கட்டி கொண்டு போய் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் முருகனுக்கு போடுது எனக்கு என்னன்னு தெரியாமலே செய்கிறது அப்படி பூவனத்தில் ஒரு பொண்ணு அவளுக்கு பேர் ஹேமநாதைன்னு பேர் அவள் யார்டான்னா அரச நர்த்தகி அரச நர்த்தகினா எப்படி சொல்கிறது ஒரு நாட்டியக்கார பெண்ணவன் நடனம் ஆது நல்ல நடனம் ஆடுவான் எங்கே நடனம் ஆடுவான்னா அந்த கோயிலில் போய் தான் நடனம் பப்ளிக்குக்கு ஆட ஆடமாட்டான் இறைவனுக்கு தான் போய் ஆடுவா ஏன் இறைவனை மட்டுமே அவன் நேசித்தான் எப்படி மீரா கண்ணன் மீது மட்டுமே காதல் கொண்டாலோ எப்படி ஆண்டால் அந்த ஸ்ரீரங்க ரங்கநாதர் மேலே மட்டும் காதல் கொண்டாலோ அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு அந்த பூவனேஸ்வரர் மேலே ரொம்ப ஆசை அப்படி ஆடுகிற பொழுதுலாம் அந்த சிலையை இவங்களுக்கு இவளுக்கு வர தோணுமா என்னடா இந்த சிலை இவ்வளோ கருப்பாக இருக்குது நம்ம சிவபெருமான் எவ்வளோ பொன்னால் ஆனவர் பொன்னார் மேனியனே புளித்தோலை அரைக்கசித்து மின்னார் செஞ்சடை மீது என்று சொல்லி பாடிய அந்த பொன்னார் மேனியனாச்சு இப்படி கருப்பாக இருக்காரு நம்ம எப்படியாவது இந்த சாமிக்கு ஒரு உற்சவர் சிலை செய்யணும் அப்படின்னு இந்த நர்த்தகி நினைக்கலாம் உற்சவர் சிலை செய்யணும்னா எப்படி செய்கிறது இவள் சம்பாதிக்கிற காசெல்லாம் ஏற்கனவே அன்னதானம் அது இதுன்னு தானம் கொடுத்துட்டே இருக்கிறான் இவன் கையில் காசே சேர மாட்டேங்குது ஒரு ரூபா வந்தாலும் அடுத்த நாள் அன்னதானம் பண்ணிடுறா வேற ஏதாவது தானம் பண்ணிடுறா சேர மாட்டேங்குது சாமிக்கான உற்சவர் சிலை செய்யணும்னு நினச்சிட்டாள் உற்சவர் சிலை தங்கத்தில் செய்யலாம் இல்லைன்னா ஐம்பொன்னில் செய்யலாம் ஐம்பொன்னில் அந்த உற்சவர் சிலை செய்யணும்னா ஏகப்பட்ட பவுன் வேணும் காசு வேணும் அந்த காசுக்கு இவன் எங்கே போவாள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த பூவனேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான்கிட்டே வேண்டுகிறாள் உங்களுக்காக நான் ஒரு அற்புதமான உற்சவர் சிலை செய்யணும் என்ன ப காரணம் எப்படி செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு கேட்டேன் சாமி வந்தார் எப்படி வரார் மதுரையிலேருந்து கிளம்பி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒரு வயசானவராக வந்து வீட்டில் கதவை தட்டார் கதவை தட்டோன்னா இந்த அம்மா என்னன்னு கேட்டார் எனக்கு சாப்பாடு போடுங்கம்மா சரின்னு சாப்பாடு போட்டேன் சாப்பாடு போடுறப்ப முகத்தை நிமிர்ந்து பார்க்குறார் அந்த பொண்ணோட முகத்தில் ஒரு கவலை இருக்குது நீங்கள் பிச்சை கேட்டு வருபவர்கள் நல்லவர்களாக கெட்டவர்களாக இருந்தால் பிச்சை போடுறவங்களுடைய முகத்தை பார்த்துட்டு புரிஞ்சுப்பான் வாங்கிறதா வாங்க வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிடுவான் இந்த பதினெட்டு சித்தர்கள்லேயே எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற வடக்கு பையன் நல்லூரில் இருக்கிற கோரக்கச்சித்தருக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு என்ன பெருமைன்னா சம்பல்பட்டின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு அம்மா இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது குழந்தை இல்லைங்கிற இயக்கத்தில் இருக்குது அந்த ஊருக்கு மச்சேந்திரர் என்கிற ஒரு சித்தர் வரார் மச்சேந்திரன்னா யாருன்னா ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் சிவபெருமானும் பார்வதியும் வா வான கடலில் திருப்பார் கடலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா நமச்சிவாய மந்திரத்தினுடைய தத்துவத்தை இருக்கிறாங்க வழக்கம் போல் புருஷன் பேசுறதை கேட்காம பொண்டாட்டி தூங்கிடுது வேலை முடிஞ்சு போயிடுது கண்ணை அசந்துடுது பார்வதி அன்றைக்கி பாவம் காலையில் பிரியாணி எல்லாம் செஞ்சு கிஞ்சி போட்டிருக்கும் போலக்கு அது வேலை செஞ்ச அசதியில் கண்ணே மூடிடுச்சு சிவபெருமான் பாட்டு நான் என்றால் என்ன மா என்றால் என்ன சி என்றால் என்ன வா என்றால் என்ன யா என்றால் என்னன்னு திரும்பி பார்க்குறாரு இவர் யா யாருக்கென்றால் என்னன்னு பார்வதி தூங்கிட்டு இருக்குது இவர் பார்க்குறாரு கார்த்திகை பெண்கள் பேச்சை கேட்காம தூங்குணுச்சின்னு பாறை ஆக்கினார் பார்வதியை பாறை பாறை ஆக்க முடியுமா ஆக்கினா இவர் யாரோட குடும்பம் நடத்துறது அதனால் என்னடா அது இப்படி தூங்கிட்டாலே நம்ம இவ்வளோ பெரிய மந்திரத்தை சொன்னோமேன்னு நினைச்சி பார்க்குறாரு அந்த கடலுக்கு கீழே ஒரு மீன் சாமி சொன்னதெல்லாம் அப்படியே இருந்துருக்கு அந்த மீன் காது கொடுத்து கேட்டிட்டுருந்துருக்கு சிவபெருமான் பார்த்தார் நீ என்னடா மீன் நீ வந்து என்னை கேட்டிய சிவ மந்திரத்தெல்லாம் கேட்டியான்னார் ஆமா சாமினு நான் தரிக்க பெற்றேன்னு ஒரு வார்த்தையை அந்த மீன் சொன்னிச்சு அது சொன்ன வார்த்தை என்னென்னா மந்திரத்தை உபதேசிக்க சொல்லாமல் நான் தரிக்க பெற்றேன்னு சொன்னிச்சு இவர் காலையில் என்ன ஆகிப்போச்சு அந்த மந்திரத்தையே எனக்கு குழந்தையாக்கி கொடுன்னு இம்மிடியட்டாக சிவபெருமான் சாங்ஷன் பண்ணிட்டார் அந்த மீன் கர்ப்பம் அடைந்து கருவடைந்து உடனே ஒரு ஆண் குழந்தையை பெற்றுருச்சு சிவபெருமான் வேலையாக தானே பார்த்தார் குழந்தை பிறந்துட்டு டக்குன்னு அந்த குழந்தைய பார்த்தார் மீன்னா மச்சம்னு பேர் அந்த மச்சத்தில் இருந்து இந்திரியம் போய் சேர்ந்து மந்திரத்தோடு பிறந்திருக்கிற குழந்தை என்பதினால் சிவபெருமானுடைய குழந்தை என்ற அந்தஸ்தோடு அந்த குழந்தைக்கு மச்சேந்திரர் என்று பெயர் வைத்தார் அந்த மச்சேந்திரர் இந்த கிராமத்துக்கு வரார் இந்த அம்மா நிற்கிறாங்க நிற்கிறப்ப என்ன பண்ணுறாங்க கையில் பிச்சை தான் வாங்கி துறவிகள் சாப்பிட்ணும் சொந்தமாக சமைச்சு சாப்பிடக்கூடாது பிச்சை ஏந்திரர் அந்த அம்மா கொண்டு வந்து பிச்சை போட வருது முகம் கவலையாக இருக்குது பார்த்த உடனே கேட்டார் ஏமா கவலையாக இருக்கேன்னார் குழந்தை இல்லைன்னு அவர் சிவபெருமானுடைய பையன் இல்லையா மச்சேந்திரர் அவருடைய அம்சம் இல்லையா டக்குன்னு இப்படி வேண்டார் கையில் திருநீர் வந்துச்சு மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் இந்த திருநீரை கையில் வச்சுக்க உனக்கு குழந்த பிறக்கும் இந்த திருநீரை பூசி மட்டும் வச்சுக்கேன்னார் இந்த சாமியார் துணுநூல் கொடுக்குறத அக்கம் பக்கத்தில் உள்ளலாம் பார்த்தேன் பார்த்தவை என்ன பண்ணா இந்த சாமியார் இந்தாண்ட போனோன்னே நேராக போனால் என்னடி என்னடி என்னடினா இல்லை சாமியார் தண்ணா ஐயோயோ யோய்யோ சாமியார் கொடுக்குற துண்ணூறுலாம் பூசலாம் மாதிரி என்ன மந்திரம் பண்ணானோ மாயம் பண்ணானோ இந்த துண்ணுறுலாம் பூச்சி இந்த துண்ணுறுக்கு நல்ல வாயில் போட்டால் நீ மயக்கணஞ்சி வீட்டுக்குள்ளார விழுந்துருவோம் அழுத்த அறுத்துட்டு தங்க நகை எடுத்துகிட்டு போயிடுவான் இந்த துண்ணுறெலாம் இது பண்ணாத அப்படின்னோடனே அவன் கேட்டால் இந்த துண்ணுரை என்ன பண்ணா இந்த துண்ணுறடி தண்ணியில் கரைச்சாலும் அது உனக்கு கெட்டது மண்ணில் வச்சாலும் கெட்டது ஒன்று பண்ணுண்ணா என்னன்னா அதை கொண்டு போய் அடுப்பில் போடுன்னு சொல்லிட்டாலும் நல்லது சொல்கிறதுக்கு நாலு பேர் இருக்கிற மாதிரி கெட்டது சொல்கிறதுக்கு நூறு பேர் இருப்பாள் அதுவும் பெண்களுக்கு தப்புன்னு கிளம்பி கொண்டு போய் இவன் என்ன பண்ணிவிட்டு அந்த துண்ணூரை கொண்டு போய் அடுப்பில் போட்டான் நடந்து முடிஞ்சு போச்சு ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு அதே வானுலகத்தில் உலகத்தில் மச்சேந்திர இந்த ஊருக்கிட்ட வந்தோன்னா அவருக்கு ஒரு ஜ ஒரு சின்ன ஜர்க்கு வருது ஆகா இந்த ஊரில் ஒரு பொண்ணுக்கு துண்ணூர் கொடுத்துட்டு வந்தோமே அந்த பையனை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கீழே இறங்கி அதே வீட்டுக்கு வர்றார் அம்மா தாயேன்னார் அதே பொண்ணு அதே கவலையோட கொண்டு வந்து சோறு போட்டார் பன்னெண்டு வருஷம் கழிச்சு மச்சேந்திரர் கேட்டார் என்னம்மா நான் அப்போ வந்தப்போ நீ கவலையாக போட்ட அவளுக்கு அடையாளம் தெரியல அப்போ வந்தப்ப நீ கவலையாக போட்டேன் இப்பயும் கவலையாக போடுறிய இன்னும் உனக்கு குழந்தை பிறக்கலையான்னார் எப்படி சாமி பிறக்கும் எனக்கு தான் குழந்தைக்கே இல்லையேன்னார் நான் தான் தொண்ணூறு கொடுத்தனேன்னார் அப்போ தான் இவளுக்கு ஞாபகம் வருது இந்த சாமியாக தான் அப்போ தொண்ணூறு கொடுத்துருக்காருன்னு ஆமாம் சாமி நீங்கள் தொண்ணூறு கொடுத்தீங்க என்ன பண்ண அந்த தொண்ணூறு என்ன எல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவெல்லாம் சொன்னால் சரோஜா வனஜா கிரிஜா எல்லாம் சொன்னால் இந்த தொண்ணூறுலாம் வச்சுக்கக்கூடாது தூக்கி போடுன்னு சொன்னால் நான் அடுப்பில் தூக்கி போட்டேன் உடனே கேட்டார் அந்த அடுப்பு சாம்பலை எங்கே போட்டேன்னார் ஒரு குப்பை தொட்டியில் போட்டேன்னு ஒரு தொட்டியை காமிச்சேன் நேராக அந்த குப்பை தொட்டிக்கு போய் பக்கத்தில் நின்றார் மச்சேந்திரர் சிவனுடைய அம்சமாகிய மச்சேந்திரர் தீயில் எரிக்கப்பட்ட சாம்பல் கொட்டப்பட்ட குப்பை தொட்டிக்கு முன்னால் நின்று பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குப்பை தொட்டியிலே நின்று கோரக்கா வெளியில் வா என்றார்